அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு பெண்டன்ட் எப்படி கலர் பண்ணுறது, அதோடய டெக்னிக்ஸ் என்ன, பீட்ஸ் எல்லாம் எப்படி கலர் பண்ணுறது, அப்புறம் என்னோடய பெயின்ஸ்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், டெரக்கோட்டா ஜுவல்லரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பிகினருக்காக டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கிட்ட எந்த பேடும் யூஸ் பண்ணுறதில்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோன்பு அப்படி சாப்பிடுவோம்ல, எனக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதோட மூடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரஷ்ஷஸை வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், ஸ்பைடர்மேன். இது இந்த பாக்ஸ் வந்து 10 ரூபா தான், எங்கள் ஊர் உள்ளூர் கடையில் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி என்னோடய என்னென்ன தேவையான ப்ரஷ்ஷஸ்லாம் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எப்போதுமே இந்த மாதிரி நியூ ப்ரஷ்ஷஸ் வந்து என்கிட்ட ஸ்டாக் வச்சுருப்பேன், ஏன்னா டக்குன்னு அது வந்து உதவும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரஷ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். எங்கே போனேன், தோ சரி. இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பாயிண்டட் டிப் வந்து ப்ரஷ் எனக்கு வந்து கிடைக்கல, இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒரு ஷைன் இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீகாவோட லிப் லைனர் ப்ரஷ், நல்ல இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். என்னோடய கை மெயின் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து நல்ல பாயிண்டடாக இருக்கும். இந்த பிரிசில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சிந்தட்டிக் ப்ரஷ் இது வந்து. ஸோ செம்ம சூப்பரான ஒரு ப்ரஷ், நான் இந்த ப்ரஷ் தான் வாங்கி வச்சுருக்கேன் ஃபைன் டிப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ ப்ரஷ்ஷஸில் வந்து இந்த பிரிசில்ஸ் இருக்கிற பக்கம் எல்லாமே ஒன்றா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து நல்ல பெரிய ப்ரஷ் தான், நல்ல பெரிய ப்ரஷ், ஆனால் நான் இதை உடச்சி இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். ஸோ என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ்ஷஸ் வந்து நான் வந்து கரெக்டாக வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த ஆளோட கை எந்த பக்கமோ இந்த பக்கம் தான் என்னோடய பிரிசில்ஸ்லாம் இருக்குது. அப்போது நான் வந்து இந்த பாக்ஸை இப்படி ஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் இப்படி மாற்றி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதோடய பிரிசில்ஸ்லாம் வளையும் அதனால். ஓகேவா, இதை நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகோல் ஷீட்டை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், சாதாரண தெர்மோகோல் ஷீட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூத் பிக்ஸ். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதிலே போட்டு நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெர்மோகோல் ஷீட் எதுக்கு வச்சுருக்கோன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குத்தி வைக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா ஜுவல்லரி. ஸோ இதில் ஒரு ஜிமிக்கி காமிக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதை எப்படா பெயிண்ட் பண்ணி போடுவோன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ நான் எப்போதுமே ஒரு இந்த மாதிரி யூனிக்காக ஒரு ஜுவல்லரி நான் வந்து கலர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் கலர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். ஸோ நீங்கள் வந்து பீடை வந்து வித்தியாசமாக, இப்போ இந்த மாதிரி பீடெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், இந்த மாதிரி பீடெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பீட்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்து போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட அந்த அளவுக்கு கலெக்ஷன் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து உடைக்கவும் மாட்டேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன்றதுனால. ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வேறு வேறு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இந்த தட்டிலே தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு குருவி கூட இருக்குது, இன்னும் கலர் பண்ணாமல். அப்புறம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, ஒன் செகண்ட், டெரக்கோட்டா ஜுவல்லரியை வந்து வாஷ் பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் வாஷ் பண்ணலாம், வாஷ் பண்ணாலும் அது ஒன்றும் பண்ணாது. பட் நான் வந்து வாஷ் பண்ணுறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் அதில் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் அடிக்கும் போது அது ஏதாச்சும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து வாஷ் பண்ணதில்ல. ஸோ நான் வந்து சாடஸ்ட் அந்த மாதிரி வச்சு நான் வந்து பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு அதில் உள்ள அந்த இதெல்லாம் நான் நீட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படியே நான் வந்து பெயிண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சட்டியில் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெரக்கோட்டா ஜுவல்லரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் போட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த மெத்தட் எனக்கு செட் ஆகாது, ஏன்னா எனக்கு டைம் கிடையாது பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு.
ஸோ எனக்கு வந்து அப்படி தான், எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் தான் அதை போய் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ உங்களுக்கு வந்து அடுப்பில் வேலை பார்க்குறது அதுக்கெலாம் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மெத்தட் இது தான், ஏன்னா என்னோடய சூழ்நிலைக்கு ஏற்ற மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா இருக்கா பக்கத்தில் உட்காந்து தீ தள்ளிட்டு இருக்க முடியாது, இல்லை கேஸில் வச்சா சம்டைம்ஸ் ஸ்மோக் வரும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணணும்னா பண்ணலாம், நான் வந்து எப்போதுமே வாஷ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பெண்டன்ட்டோட சைஸ். நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு உங்களோட நீங்கள் பண்ணின ஜுவல்லரியோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நான் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பார்க்குறேன், நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் நீங்கள் வந்து பண்ணுறதை வந்து நான் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு தான் ஜுவல்லரி பிடிக்காது. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன், நீங்கள் வந்து இம்ப்ரெஷன் வந்து மொட்டை மொட்டையாக கொடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி இது வந்து இந்த ப்ராப்ளம் எதுக்கு வரும், எங்கே வரும் அப்படின்னா ஏர் ட்ரை கிளேஸில் வந்து வரும். நம்ம ஏர் ட்ரை கிளே வாங்குகிறோம் இல்லையா, ரெடிமேட் கிளே, காயை மட்டும் வச்சா போதும் இல்லை, அந்த கிளேயில் வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக வராது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் எவ்வளோ ஆழமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ஆழமாக நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும், இந்த சென்டரில் உள்ள லைன்ஸ் வந்து தெரியணும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், நான் வாஷ் பண்ணுறதில்ல, ஏன்னா வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து இந்த கிளே இந்த பெண்டன்ட் வந்து அப்சர்வ் பண்ணும், ஆனால் உங்களுக்கு கரைஞ்செலாம் போகாது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கரைஞ்சி என்றைக்குமே போகவே போகாது. ஸோ நான் வந்து என்றைக்குமே வந்து வாட்டர் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுவேன். சூடாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு, அதனால் நான் இதை வந்து கலர் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓ மை காட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்டோரேஜ் தான். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட்ஸை வந்து நீங்கள் அப்சைட் டவுன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கலர் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு ட்ரேயில் தான் வச்சுருக்கேன், என்கிட்ட இன்னும் கூட நிறைய பெயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டேன், நிறைய காஞ்சி போனது உடஞ்சது அந்த மாதிரிலாம் எடுத்து டீக்ளர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பெயிண்ட்ஸ் வந்து நான் மற்ற விஷயங்களுக்கு, அதாவது வால் பெயிண்டிங் அந்த மாதிரி இதுக்கும் நான் இதிலிருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணேன். வால் பெயிண்டிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் நான் வந்து என்னோடய பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூலாம் ஒரு பக்கம், பிங்க்லாம் ஒரு பக்கம் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ ரெட்டெல்லாம் தூக்கிட்டு ஒரு பக்கமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பெயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ க்ரீனெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா உங்களுக்கு எந்த க்ரீன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், பிங்க்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ப்ளூ பர்பிள் இதெல்லாம் ஒரு பக்கம், எல்லோ இதெல்லாம் ஒரு பக்கம், பிளாக் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட எந்த பெயிண்ட் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பெயிண்ட் வாங்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சும்மா பார்க்குற கலர்ஸ்லாம் வாங்கக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். பேசிக் கலர்ஸ் மட்டும் வாங்குங்க, ரெட்டு க்ரீன் எல்லோ அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ப்ரௌன் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரெட்டோட கொஞ்சம் பிளாக்கை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ப்ரௌன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற ப்ரௌனோட இந்த ப்ரௌன் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் மிக்சிங் கொஞ்சம் நீங்கள் பழகிக்கணும். இப்போ சில பேர் வந்து சில கிளைண்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, ஒரு சாரீ வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க, அந்த சாரீக்கு ஏற்றாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பேசிக்கான கலர் நாலேஜ் இருக்கணும். ஸோ எந்த கலர் கூட எந்த கலர் மிக்ஸ் பண்ணால் இந்த கலர் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தோணணும். ஸோ அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி அது கலர் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் பெயிண்ட்டாக வாங்குறத விட அந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகழகாக இருக்கும் அந்த கலர்ஸ். நான் நிறைய அந்த மாதிரி ஒரு ஒண்டராக நான் வந்து பண்ணி ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், சே நம்ம கடையில் வாங்குகிற ப்ரௌனை விட இது அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ பர்பிள் கூட எல்லோ மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நோட்புக் போட்டு அதில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக இப்போ ஒரு ப்ளூ கொஞ்சம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு எல்லோ லைட்டாக போட்டு அந்த பெயிண்ட்டை வந்து டச் பண்ணி விட்டுட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு உங்களுக்கு என்ன மிக்ஸ் பண்ணி கலர் வருதோ அதை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நோட் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் நோட் எதுவும் போடல, ஃப்யூச்சரில் போட்டு அதை கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து
இது வந்து மெட்டாலிக் கோல்டு, இது வந்து மேட் கோல்டு. ஸோ எல்லாமே நான் குப்பரை கவுத்தி வச்சுருக்கேன். 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதில் அது காஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதோட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்சைட் டவுனில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கலர் எப்போ வேணும் டக்குன்னு எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் ஒரு துணிப்பை வச்சுருப்பேன், ஏன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு துடைக்கும் போது இதில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். உங்களுக்கு வந்து கிளாத்தை விட இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. சாதாரண ஒரு துணிப்பை தான், கடையில் கொடுப்பாங்கள அந்த மாதிரி ஒரு துணிப்பை தான். ஸோ அதை நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் அப்படிலாம் நான் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் டெரக்கோட்டாவுக்குன்ட்டு ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணுறேன், ஸோ அதில் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீடு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் பீடு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பீடு வந்து செலக்ட் பண்ணி எடுங்க, நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு பைசா வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா பிஸ்னஸ் வந்து அப்படி தான் இருக்கும், எடுத்த உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களோட பர்ஃபெக்ஷன் வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு பக்கம் ஒரு 15 பீட்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு 15 பீட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ மொத்தமாக 30 பீட்ஸ் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ 4, 5, 6, 7 தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 15 பீட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கொத்தா நீங்கள் வந்து இப்போ கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ்லேருந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மெட்டாலிக் வந்து எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு அந்த கோல்டன் கலர் வந்து ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதோட நான் வந்து இது இருக்குது, இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ராயல். ஸோ இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ். ஸோ நான் வந்து வாட்டர் பேஸ் பெயிண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு அண்ணே இல்லையோ. ஸோ கோல்டன் கலர் பெயிண்ட் நான் இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன தங்கம்மா? ஸோ பெயிண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும், எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா ப்ரஷ் ஸ்பாயில் ஆயிருக்கும். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு ப்ரஷ் தனியாக வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில பேர் வந்து பீட்ஸ் எல்லாம் இதிலே போட்டுட்டு ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பேசிக்காக அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது இல்லை, எனக்கு செட் ஆகாது. ஸோ பீட்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க, டூத் பிக்கை வச்சுட்டு. சிங்கிள் கோட் போதுமானது கோல்டுக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் கோட் கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்மளோட இஷ்டம்தான். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த ஷைனிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இந்த மாதிரி குத்தி வச்சிடணும் காயிறதுக்காக, ஓகேவா. ஸோ இதே மாதிரி பாப்பா சும்மா இருமா. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கோல்டன் பெயிண்ட் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் காலியான பெயிண்ட் பாட்டிலை தூர போட்டுறாதீங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கோல்டன் பெயிண்ட்டை நீங்கள் அதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதில் ஒரு ஒரு ட்ராப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் வாட்ரு வந்து எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் பெயிண்ட்டு சீக்கிரமாக காயும். பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. அந்த பெயிண்ட் வந்து பார்க்கும்போது பீடு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே அந்த அதில் இருக்கிறதே தெரியக்கூடாது உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து பிளாஸ்டிக் பீடு மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஹோல் வந்து அந்த அந்த பீடில் வந்து ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இன்னொரு டூத் பிக்கை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷனாலும் பெயிண்ட் பண்ணலாம், இப்படியும் பெயிண்ட் பண்ணலாம். பட் இப்படி பெயிண்ட் பண்ணுறத விட நான் வந்து இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணுறது தான் நான் வந்து ஸோ அப்சைட் டவுன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த அந்த பிரிசில்ஸோட அந்த தடம் இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரமாக காயுமோ அவ்வளோ சீக்கிரமாக காஞ்சிரும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பெயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த பீடு வந்து அந்த பீடு வந்து ரொம்ப அழகு சேர்க்கும் உங்களோட டெரக்கோட்டா ஜுவல்லரிக்கு. பீடு வந்து ஒழுங்காக உங்களுக்கு உருட்ட வந்துட்டுனாலே போதும், உங்கள் ஜுவல்லரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் வந்து நீங்கள் கேட்க முடியும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும்ல. ஸோ அந்த அதில் அதில் அந்த அந்த இப்போ இது வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் பண்ணுறதில்ல, எல்லாமே நம்ம கைட்டு வந்து பீடை வந்து பண்ணுறோம்ல. தா தூக்கணுமா இந்த வரேன். ஸோ அது வந்து வச்சுடாங்க வச்சிடா மாட்டுக்கிறேன். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பீடு வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும். வரம் தாங்க வச்சுரு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பியா? சரி இப்போ தானே சொன்னேன் அமைதியாக இருந்து. ஆ பாப்பாவுக்கு தான் செய்தி, அம்மா பாப்பாவுக்கு தான் செய்தேன். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓனா அண்ணா அமைதியாக இருந்தானுடே சொன்னேன், கொஞ்ச நேரம் அமைதியாயிருடே. ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீடு மாதிரி இருக்கணும் அந்த பெயிண்டிங். அந்த அதுதான் உங்களோட அந்த அந்த டெக்னிக் வந்து அந்த அந்த பீடு வந்து அழகாக காமிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பெயிண்ட் வந்து எனக்கு தேவைப்படும், அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் சூடம் போட்டு வைப்பாங்கள்ல அந்த டப்பா, அதை கூட நான் வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதில் இந்த மாதிரி போர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ கொஞ்சமாக அந்த பெண்டன்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு பெயிண்ட் தேவை. இன்னொன்று நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஏன்னா செகண்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து கரெக்டாக வரலன்னா கூட உங்களுக்கு ஒரு பீடு வேறு கலரில் இருந்தாலும் உங்கள் செட்டு வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இதை மூடிட்டு பத்திரமாக எடுத்து பெயிண்ட் வச்சுருப்போல அதோடய சேர்த்து ஆட் பண்ணி இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வைப்பேன். ஏன்னா இந்த மூடி வந்து நமக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நமக்கு கஷ்டம் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பீட்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ உங்களோட திறமையை பொறுத்து நான் 4 பீடு வைப்பேன், 3-2 பீடு வச்சுருப்பேன். அப்புறம் வைக்கும்போது பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் வச்சு ஃபஸ்ட்லேருந்தே வச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீடு வைக்கலாம். இதில் வந்து ஒரு 50 பீட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன், நான் 2 செட் பண்ண போகிறேன், அதனால் 50 பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். நெக்ஸ்ட் வந்து பெண்டன்ட் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த பெண்டன்ட், ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே பாதி பிளாக் ஆகிருக்கு பாதி இந்த மாதிரி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. இது வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி பேக் ஆகிறது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி வந்து நிறைய டைல்யூட் பண்ணணும் அதனால். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பெயிண்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பிளாக் பெயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும், நிறைய எடுத்தீங்கன்னா பீல் ஆகி வந்துடும். ஸோ அதனால் நான் ரொம்ப கம்மியாக பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தண்ணியோட பெயிண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இந்த பெண்டன்ட்டில் இந்த மாதிரி கலர் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு பேக் பண்ண அந்த எஃபெக்ட்லே உங்களுக்கு காஞ்சிரும். காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் பேக் பண்ண அந்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பண்ணின அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இதுக்கு மேலே உள்ள சர்ஃபேஸில் நமக்கு பிளாக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் தான் அந்த பிளாக் பெயிண்ட் நமக்கு தேவை. ஏன்னா அந்த நம்ம கொடுக்குற போகிற கலர்ஸை வந்து அழகாக காமிக்கிறது வந்து அந்த பிளாக் பெயிண்ட்டு. நீங்கள் ரொம்ப திக்காக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே கொடுக்குற பெயிண்ட் வந்து அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த உள்ள பகுதியில் நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கான்சென்ட்ரேட் பண்ணி பெயிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டாக 1 மினிட்லேயே உங்களுக்கு வந்து அது இன்செட் அந்த உறிஞ்சிரும், அப்சர்வ் பண்ணிடும் அந்த தண்ணி எல்லாமே. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட வைக்கிறேன் சைட்லேயே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ என்னோடய கிளைண்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணும்போது மேபி அது வந்து கோல்டு ஜுவல்லரி சாரி சில்க் சாரியாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நான் வந்து மெட்டாலிக் க்ரீன் வந்து நான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து ஒரு சூப்பரான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நம்மளோட இஷ்டம் தான் கலர் சூஸ் பண்ணுறது. ஸோ நான் சூஸ் பண்ண கலர்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது என்னோடய மைண்டுக்கு தோணுனது 2 கலர் தான். இது வந்து ஒரு ரெட்டு, இது வந்து பேர்ல் மெட்டாலிக் க்ரீனில் 357 நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ்லேருந்து. இந்த ரெட்டு வந்து நான் உங்களுக்கு நம்பரில் காமிக்கிறேன். லாஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது என்ன ரெட்டுன்ட்டு. இந்த ரெட்டு தான் இது நம்பர் க்ரிம்சன். இந்த நம்பர் வந்து க்ரிம்சன் 4, ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து அதில் தண்ணி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா காஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நான் இதில் இன்னும் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. டெரக்கோட்டா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ டெரக்கோட்டா ஜுவல்லரி வந்து ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு காரணம் என்னென்னா இன்ச் பை இன்ச் நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அதில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சும்மா அது களிமண் தானே அப்படின்னு தோணும், பட் அது போடும், நீங்கள் அதை போட்டு பார்க்கும்போது தான் அதோடய அழகு இருக்குது. சும்மா பார்க்கும்போது கூட அதோடய அழகு இல்லை, நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணும்போது தான் அந்த ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட் டாட் போட்டு இப்படி இப்படி தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. எவ்வளோ பெயிண்ட் உங்களால் எடுத்து, இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இது ரொம்ப உங்களுக்கு பீல் ஆகி வராது. அதுக்கப்புறம் ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தேய்க்காமல் அப்படியே ஃபில் பண்ணணும், அப்போ தான் அது வந்து நல்ல ஷைனிங்காக அழகாக இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து உடச்சி விடணும். அந்த ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா காஞ்சதுக்கப்புறம் அது பெயிண்ட்டை வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம நெக்ஸ்ட் கோட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஆழமாக கொடுக்கணும், அப்போ தான் பெயிண்ட் பண்ணோன்னே அது அழகாக இருக்கும் உங்களுக்கு. அது பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் கோட்டிங் கொடுக்கும்போது அது சரியாயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் காயட்டும், நான் அதுக்குள்ளே க்ரீன் வந்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த க்ரீன், ரொம்ப பிடிக்கும் இந்த க்ரீன் வந்து எனக்கு. ஸோ இந்த இந்த க்ரீன் கலர் வந்து எந்த டெரக்கோட்டா ஜுவல்லரி கொடுத்தாலும் அதோடய லுக் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இந்த க்ரீன் வந்து.
இந்த இடம் மட்டும் நான் கொடுக்க போகிறேன், இந்த ரவுண்டுக்குள்ளே இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் லைட்டாக அந்த டிப் மட்டும் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இந்த பிளாக் கலர் ரவுண்டுக்கு உள்ளே வந்து உங்களோட கலர்ஸ் போகக்கூடாது. இந்த பிளாக் கலர் ரவுண்ட்ஸ்க்குள்ளே உங்களோட கலர்ஸ் போயிட்டுனா அந்த ஜுவல்லரியோட அந்த ஒரு இது வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கச்சா முச்சான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரும் கொடுத்துட்டேன், க்ரீன் கலரும் கொடுத்துட்டேன். இப்போ சென்டர் போர்ஷனுக்கெலாம் நான் வந்து ப்ரைட்டான கோல்டன் கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லோ கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். எல்லோ கொடுக்கலாமா? ஓகே, எல்லோ கொடுக்கலாம். கோல்டன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், எல்லோ கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாம்பழ கலர் இருக்கையா ஆரஞ்சிஷ் எல்லோ, இது வந்து ஆரஞ்சு தான் பட் இது ஆரஞ்சு இல்லை, ஒரு மாதிரி மாம்பழ கலர் எல்லோவில் இருக்குது. இதோட ஓமேகாட், இதோட ஷேட் வந்து 217 ஆரஞ்ச், ஃபெவிக்ரில் சாஃப்ட் அக்ரிலிக் கலர்ஸ். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கலர். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த சென்டரில் அந்த டாட் டாட்டாக இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நான் அந்த கலர் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு தான் நீங்கள் வந்து கலர் பண்ணணும். ஓகேவா? லைட்டாக டச் பண்ணி எடுக்கணும். நீங்கள் சென்டரில் கொடுக்குறது வந்து கீழே சைடில் போயிருச்சுன்னா டோட்டலாக நல்லா இருக்காது ஜுவல்லரி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பெயிண்டிங் டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆல்ரெடி சூப்பராக டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஃபாஸ்ட்டில் கூட வைக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எங்கேயுமே ஆகக்கூடாது. ஸோ இது வந்து நல்லா காயணும். ஸோ அதுக்கு முன்னாடி சைடில் பெயிண்ட் பண்ணிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி குட்டி லைன்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய லைன்ஸாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரொம்ப மைன்யூட்டாக குட்டி லைன்ஸாக போட்டிருக்கேன், ஏன்னா அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய பெரிய லைன்ஸை விட. ஸோ நான் பேசிக்காக இங்கே பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னோடய ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பெயிண்ட் அலர்ஜி இருக்குன்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு பெயிண்ட் அலர்ஜி இல்லை அதனால் நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ தொட்டி எடுத்துகிட்டு இது லைட்டாக இந்த மாதிரி பண்ணிப்பேன், ஏன்னா நிறைய கொளக்கொளான்னு இருந்தாலும் உள்ளே போயிடும். ஸோ அப்படி லைஸாக அப்படி டச் பண்ணி எடுக்கிறேன். டச் பண்ணும்போது காலியாகும்போது இந்த இந்த ஃபிங்கரில் இருக்கிறத நான் அதில் எடுத்துப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அழகாக வைப் பண்ணலாம். எப்படி வைப் பண்ணலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பெயிண்ட்டை இந்த மாதிரி வைப் பண்ணிட்டீங்கன்னா
அழகாக வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து க்ரீன் கலர் வந்து டச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது. ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ இந்த ஆரஞ்சு கலரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து பெயிண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செகண்ட் கோட்டிங் கூட கொடுக்கலாம். நான் நிறைய செகண்ட் கோட்டிங்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா இதுவே ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்திருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்படியே கலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கோல்டன் கலர்லாம் உங்களுக்கு கரெக்டாகிடும். ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீனில் வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுவும் வந்து காயட்டும். இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் டிப்ஸ் இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன், நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில். So thank you so much for watching. Bye.